கடந்த 2016 ஆண்டு நவம்பரில் 2000 ரூபாய் நோட்டு அறிமுகம் செய்யப்பட்டது. திடீரென புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளை கடந்த ஆண்டு மே 19 திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. 2023 செப்டம்பர் 30 பிறகு 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் அந்த நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் வங்கியில் ஒப்படைக்குமாறும் அறிவிப்பை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கிக் கிளைகளிலும் 2000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யவும் அல்லது மாற்றவும் ரிசர்வ் வங்கி அனுமதித்தது. இந்த நிலையில் டிசம்பர் 1 ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கையில் ஏறத்தாழ 97.26% 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகளுக்கு திரும்பிவிட்டதாகவும், இன்னும் 9,760 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் மட்டுமே மக்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்தது. இந்த நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற விரும்புபவர்கள் ரிசர்வ் வங்கியின் 19 கிளை அலுவலகங்களையும் அணுகலாம் என தெரிவித்தது. இதனை பயன்படுத்திதான் ஒருவர் நூதனமாக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு போஸ்டர் ஒட்டி சிக்கியுள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பர்கூர் அமைந்துள்ளது. பர்கூர் நகருக்கு செல்லும் வழியில் மேம்பாலத்தையொட்டி பல இடங்களில் சுவரொட்டி ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது. அதில் 2000 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும் எனவும் அந்த சுவரொட்டியில் செல்போன் நம்பர் ஒன்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் சிலர் பார்த்து குழப்பமடைந்தனர். 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த சுவரொட்டி பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதை பற்றி தகவல் அறிந்த பர்கூர் போலீசார் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார்கள். அப்போது போனில் எதிர்முனையில் பேசிய நபர் 2000 ரூபாய் நோட்டுகள் தந்தால் தான் 3500 ரூபாய் நோட்டுகள் தருவேன் என்றும், மாற்றி கொடுப்பதற்கு 500 ரூபாய் கமிஷன் என்றும் கூறியுள்ளார். சரிங்க, 2000 நோட்டு போல 500 நோட்டு கொடுக்குறீங்கன்னு ஒரு போஸ்ட் இருந்துச்சு. ஆனா சார், அதில் உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தது. அதான் சார், இப்போ ஒரு 10 நோட்டு எங்கிட்ட இருக்கு. சரிங்க சார். அது வந்து இந்த கோயில் உண்டியில் போட்டிருக்காங்க. 11 நோட்டு இருக்கு. அது இப்போ அது எப்படி மாத்துறது? எந்த ஊர் சார் நீங்க? போச்சம்பள்ளி. போச்சம்பள்ளியா? ஆமா. சரிங்க சார், நான் போச்சம்பள்ளிக்கு சாயங்காலம் ஒரு 3-4 மணிக்கு வரவேன். ஆ சரிங்க சார். வந்து கனெக்ட் பண்றீங்களா? ஆ சரிங்க சார். இப்போ எவ்வளோ சார் அதுக்கு ஏதாவது சார்ஜ் என்ன கொடுப்பீங்களா இல்லை அமௌண்ட்டே கொடுத்துருவீங்களா? ஆமாம் ஆமாம், சார்ஜ் கொடுப்பீங்க. 500 ரூபா சார், 2000. தொடர் விசாரணையில் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெலவர்த்தி ஊராட்சி வள்ளுவர்புரத்தைச் சேர்ந்த சீதாராமன் என்பதும் பொங்கல் பண்டிகையின் போது வீட்டை சுத்தம் செய்ததாகவும் அப்போது 4 2000 ரூபாய் நோட்டுகள் கிடைத்ததாக கூறியுள்ளார். அதை அருகில் உள்ள வங்கியில் மாற்றச் சென்றபோது மாற்ற முடியாது என கூறிவிட்டதாகவும், சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கிக் கிளையில் மாற்றலாம் என கூறியுள்ளனர். இதையடுத்து சென்னை வந்து ரிசர்வ் வங்கிக் கிளையில் மாற்றிச் சென்றுள்ளார். சிலர் 1-2 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்துக் கொண்டு அதை மாற்ற முடியாமல் தவிப்பதை அறிந்ததாகவும் அவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்க திட்டமிட்டுள்ளனர். அதன்படி அவர்களிடம் அந்த நோட்டை பெற்றுக்கொண்டு 500 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கொண்டு 1500 ரூபாய் கொடுக்க திட்டமிட்டதாகவும், மொத்தமாக சில நோட்டுகள் சேர்ந்த பிறகு சென்னை வந்து ரிசர்வ் வங்கியில் மாற்றிச் செல்லலாம் என இருந்ததாக கூறியுள்ளார். இதேபோல் 2000 ரூபாய் நோட்டுகள் வைத்துள்ளவர்கள் தன்னை தொடர்பு கொள்ளவே போஸ்டர் ஒட்டியதாகவும் கூறியுள்ளார். இது சட்டவிரோத செயல் என எச்சரித்த போலீசார் சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். வெளியூர் சென்றுள்ள அவரை காவல் நிலையத்தில் ஆஜராக போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏன்னா பர்கூர் போயிருந்தேங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கிட்டலாம் வந்து 2000 தடை செய்யப்பட்ட 2000 ரூபாய் நோட்டு வந்து மாற்றுறதா சொல்லி ஒரு நோட்டீஸ்லாம் பார்த்தேன். சரி, எங்கிட்ட ஒரு 2000 ரூபாய் நோட்டு ஒரு 2-3 இருந்தது. ஏன்னா அப்போ அந்த டைமில் மாற்ற முடியல என்னால். இப்போ மாற்றலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டு சரி மாற்றி தரோம், ஈவினிங் வந்து கால் பண்ணுங்க, நான் வந்து மாற்றி தரோன்னாங்க. அதுக்கு வந்து கமிஷன் பேஸ் ஏதோ சொன்னார். 2000 ரூபாய்க்கு வந்து 500 ரூபாய் எடுத்துகிட்டு இது 1500 ரூபா கொடுக்குற மாதிரி சொன்னார். சரி ஓகேங்க, மாற்றி கொடுங்க. நானும் கேட்டேன், சரி ஈவினிங் வந்து கால் பண்ணுறனால அதுக்கப்புறம் கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. சும்மா அது அப்படியே தான் இருக்குது. அது யார் என்னன்னு தெரியல எனக்கு. நாங்கள் கேட்டதுக்கு மாதிரி மாற்றிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மாற்றிருக்கோன்னு சொல்லிக்கிறேன். நாங்கள் கேட்டோம், இதுமாரி கவர்மெண்ட்டில் தடை பண்ணிட்டாங்களே, எப்படி நீங்கள் மாற்றுவீங்க, அது செல்லாது இல்லையான்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நாங்கள் மாற்றி தரோம், நாங்கள் அதுமாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம், மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ திரும்பி கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப். 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்ற நிலையில் அந்த நோட்டுகளை ரிசர்வ் வங்கிக் கிளையில் மாற்றலாம் என்பதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயன்ற நபர் போஸ்டர் ஒட்டிய சம்பவம் பர்கூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.